Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபின்லாந்துக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது, ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, பிளஸ் விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஃபின்லாந்துக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, கண்டிப்பா போய் பாருங்க. பிளீஸ் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபின்லாண்ட பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்ப பாக்கலாம். நிறைய பேர் கேப்பீங்க, ஏன் ஃபின்லாண்ட போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபின்லாண்ட்ல வந்து நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்லயே 8th richest country வந்து ஃபின்லாண்ட் தான். அதனாலதான் நிறைய மக்கள் வந்து ஃபின்லாண்ட்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா அங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ ஃபின்லாண்ட்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் விசா வாங்கி இருக்கணும். சோ ஒர்க் விசா வந்து மத்த விசாவை விட கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த நாட்டுல போய் ஸ்டே பண்ண முடியும் லாங் டைம் பீரியடுக்கு. சோ இது வந்து மத்த 90 டேஸ் லிமிட் விசா மாதிரி கிடையாது, இது வந்து லாங் டேர்ம் விசா. இப்போ இந்த ஃபின்லாண்ட் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். சோ உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களோட வேலிட் ஒர்க் கான்ட்ராக்ட், அதாவது நீங்க ஃபின்லாண்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அதோட காப்பி இருக்கணும். ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிபிகேட்ஸ், நீங்க டிப்ளமோ இல்ல டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ஸோட காப்பி அதுல வைக்கணும். ஃபிஃப்த் டாக்குமெண்ட் வந்து உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட். சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபின்லாண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரெசிடென்ஸ் பெர்மிட் வாங்கியிருக்கணும். சிக்ஸ்த் வந்து என்ன அப்படின்னா மெடிக்கல் சர்டிபிகேட். செவன்த் வந்து சிவில் டாக்குமெண்ட், அதாவது உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட், சப்போஸ் மேரேஜ் ஆயிருந்ததுன்னா மேரேஜ் சர்டிபிகேட் இல்ல பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரி இருக்கணும். எயித் வந்து டிராவல் இன்சூரன்ஸ் இருக்கணும். நைன்த் வந்து ஃபின்லாண்ட் ஒர்க் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுல இருக்கணும். சோ நம்ம வந்து ஃபின்லாண்ட் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து இந்த ஒர்க் விசாவை எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபின்லாண்ட்ல நீங்க உங்களுக்கான ஜாபை கண்டுபிடிச்சு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருக்கணும். சோ நீங்க வந்து ஃபின்லாண்டுக்கு ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஃபின்லாண்ட்ல நீங்க ஜாப் வாங்கி இருக்கணும். சோ இதுக்கு வந்து ஒர்க் கான்ட்ராக்ட், கரெக்டான ஒர்க் கான்ட்ராக்டும் நீங்க அந்த அப்ளிகேஷன்ல வைக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும். சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபின்லாண்ட்ல ஜாப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சோ இந்த ஒர்க் பெர்மிட்டை நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்பசிக்கு போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி கூட நீங்க ஒர்க் பெர்மிட் வாங்கிக்கலாம். சோ இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க உங்களோட ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்க லோக்கல்ல இருக்க ஃபின்லாண்ட் எம்பசிக்கு போகணும். சோ அங்க போயிட்டு நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பிளஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க இல்லைங்களா, ஸ்கேன் பண்ணி அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே இங்க எம்பசிக்கு எடுத்துட்டு போகணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் கூடவே நீங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் சப்மிட் பண்ணணும். அது கூடவே அப்ளிகேஷன் ஃபீஸையுமே நீங்க பே பண்ணணும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க இல்லைங்களா, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸையுமே பே பண்ணணும்.
இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணல, எம்பசில போய் டைரக்டா பேப்பர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட அப்ளிகேஷன் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு தேவையான ஃபீஸுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்ளிகேஷனை அங்க ஹேண்டோவர் பண்ணிடணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆன்சருக்காக வெயிட் பண்ணணும். அதாவது ஃபின்லாண்ட் எம்பசியில எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து டூ வேஸ்ல அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்ல உங்க அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி பாதி ஆன்சரை சொல்லுவாங்க. அதாவது விசா உங்களுக்கு கிடைக்கும் இல்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபின்லாண்ட் இமிகிரேஷன் சர்வீஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஃபைனலைஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி டிசிஷனை கடைசியா சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டிசிஷனை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே அவங்க உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு இல்ல கிடைக்கல அப்படின்னு டிசிஷனை சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணல, எம்பசில போய் பேப்பர்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட விசா டிசிஷனை வந்து அவங்க உங்களோட எம்பசிக்கு அமைச்சிருவாங்க. ஸோ உங்களோட எம்பசி வந்து எய்தர் உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு போஸ்ட்லயே அமுச்சு விட்டுருவாங்க அந்த விசாவை. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட்டையுமே அவங்க வந்து உங்களுக்கு எம்பசிக்கு அமைச்சிருவாங்க, அதாவது உங்க கண்ட்ரில இருக்க எம்பசிக்கு அமைச்சிருவாங்க. நீங்க அங்க போய் பிக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க ஃபின்லாண்டுக்கு டிராவல் பண்ணி போகலாம். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து நீங்க ஃபின்லாண்டுக்கு போறது தான். நீங்க ஃபின்லாண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ஸ் கார்டை வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ நீங்க ஃபின்லாண்டுக்கு போன உடனே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்க விரும்பினீங்க அப்படின்னா. இந்த விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 16 days இருந்து 20 days ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆகி வந்துடும். இந்த ஒர்க் விசா வந்து உங்களுக்கு ஃபின்னிஷ் அத்தாரிட்டிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து 1 year வரைக்கும் வேலிட். அதுக்கப்புறம் நீங்க அங்க போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபின்லாண்ட்ல கண்டினியூஸா பெர்மிட்ல இருந்துட்டு இருக்கீங்க ஒரு 5 years வரைக்கும் அப்படின்னா நீங்க வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது வந்து நீங்க ஃபின்லாண்ட்ல இருக்க வரைக்கும் வேலிட் தான். இந்த வீடியோல நான் ஃபின்லாண்டுக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது, எப்படி ப்ராசஸ் ஆகும்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பிளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.